హలో మక్కళ என்னடா தேங்காயோடு வச்சிருக்கேன் தானே பார்க்குறீங்க இது வச்சு தாங்க சூப்பராக கோக்னட் ஸ்லைம் ட்ரை பண்ணி போகிறோம் அது பார்க்கவே ரியலாக இருக்கும் அதனால வீடியோ முழுசாக பாருங்கள் அது செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டேன் அதில் வந்து கிளியர் க்ளூ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அந்த க்ளூ கூட ஃபெவிக்கல் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக ஒயிட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணி முடித்தோன்னே நம்மளுக்கு வந்து ஸ்லைம் நல்லா ஃப்ளஃபியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சேவிங் ஃபோம் யூஸ் பண்ண போகிறோம் அதை யூஸ் பண்ணி ஸ்லைம் ரெடி பண்ணால் நல்லா ஸ்லைம் வந்து ஃப்ளஃபியாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சேவிங் ஃபோம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே மெயினாக என்ன வேணும் அப்படின்னா ஆக்டிவேட்டர் வேணும் ஆனால் நான் என்ன ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ண போறேன்னா போரோ பிளஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ண போறேன் அது வந்து எல்லா மெடிக்கல் ஷாஃப்ட்டிலே கிடைக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அது யூஸ் பண்ணி ஸ்லைம் ட்ரை பண்ணால் ஸ்லைம் சூப்பராக வரும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் டைம் எடுத்துக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஸ்லைம் கொஞ்சம் வர்றது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் போரோ ப்ளஸ் க்ரீம் எடுத்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் கேப் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஸ்லைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு சரி ஸ்லைம் வந்தோடனே அந்த ஸ்லைம் பார்க்கவே நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக சாஃப்டா இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்லைம் ரெடி ஆனோடனே எடுத்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன் விளையாட விளையாட மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி விளையாண்டு பாருங்க அப்படியே மைண்ட் வந்து சூப்பராக ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதோட சவுண்டு வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரி போது விளையாடுனது நம்ம விளையாண்டுட்டே இருந்தால் தான் இருப்போம் எப்படா ஸ்லைம் செஞ்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் ஸ்லைம் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் ஓட்டில் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைமில் இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டேன் கொஞ்சம் எடுத்து ஒரு தேங்காய் ஓட்டில் வந்து செட் பண்ணிவிட்டேன் நிறைய எடுத்து செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது கஷ்டம் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணி ஒரு தேங்காய் ஓடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு தேங்காய் ஓடில் வந்து மீதி இருக்குள்ள அந்த கொஞ்சத்தை எடுத்து செட் பண்ணிட்டேன் கொஞ்சம் வந்து ஸ்லைம் பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் கேப் தெரியுதோ அவங்களை வந்து கையை வச்சு நல்லா செட் பண்ணி விட்டுட்டேன் செட் பண்ணி முடிச்சதுக்கு அந்த கோக்கனட் ஸ்லைமை பார்த்தா பார்க்கவே செம்ம ரியலாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த கோக்னட் ஸ்லைம் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்க இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க இது பார்க்க ரியலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கவே ரியலாக இருந்துச்சு சரினு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் வீட்டில் இருக்கிறவங்கிட்டலாம் காட்டி கொஞ்சம் நேரம் இதை வந்து ஃப்ரேங்க் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்